ஆசையாக சொன்ன என்னோடய ஞானவேல் ராஜா தம்பிக்கு மனமார்ந்த நன்றி. இவ்விய தான் தொடர்ந்து இந்த கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்ருக்காவன்னு போனப்போ நாங்கள் வந்து சிவகார்த்திகேயன் சார் படத்தில் கூட உங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாவ. இந்த படத்துக்கும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி தம்பி. இந்த என்றைக்கு இந்த அக்கா வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனரை பற்றி சொல்லணும். பொதுவாக நான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிடுவேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நான் நடிக்கும்போது கூட இவ்வளோ என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயத்தில் நடித்தேன். ஆனால் ஒரு தடவை தான் நடித்தேன், அதுவே போதும்னு சொல்லிட்டாவே அதுவே ரொம்ப சந்தோஷம். திருப்பி திருப்பி நடிக்க சொல்லாமல் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஒரு குணாதிசயம் கொண்டது. அதனால் நீங்கள் உங்களுக்கு இயல்பாக என்ன வருதோ அதை நடி நாவ. இப்போ இந்த படத்தில் போட்டப்போ கூட இப்படி மனிதர்கள்னு சொல்லி மனித மிருகங்கள் ஏன் காமிச்சாதான் எனக்கு ரொம்ப சரி. அது பரவாயில்ல, ஏது ஒத்துக்கிறேன். அது வந்து கதாபாத்திரங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன், நிஜ வாழ்க்கையிலாம் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். அப்புறம் ரொம்ப இன்னொன்று என்னென்னா மற்றவர்களை பற்றி எனக்கு இன்னும் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் தெரிந்த வரைக்கும் எல்லாருமே சிறந்த மனிதர்கள். வர வர இனி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏணிப்படியில் ஏற்றி விடுறாவ. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தம்பி, நீங்கள் இனிமேல் உங்கள் படத்தில் எப்போ கூப்பிட்டாலும் காசுன்றது எனக்கு ரெண்டாவது பட்சம் தான். என் தம்பி கூப்பிட்டாலும் நான் சந்தோஷமாக ஓடி வந்துடுவேன். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி நன்றி.